Hello viewers, welcome to Super Brain. Exercise 8.1 la question number 6 paakalam. In the class, weight of students is measured for the class records. Calculate mean weight of the class students using direct method appdinu solliranga. Adhaadu students udaya weight la vandu namakku inga kuduthirukanga. Inga paathinga number of students appdinu kuduthirukanga illaya. Appa 4 perudaya weight vandu evlo kuduthirukanga na 15 la irundhu 25 kg kulla irukum appdinu solliranga. Weight la paathinga kg la irukku appdinu solliranga. So 15 ல இருந்து 25 குள்ள அவங்களுடைய weight இருக்கும் 4 பேருடைய weight. அதே மாதிரி 11 ஸ்டூடண்ட்ஸ் உடைய weight எவ்வளவு இருக்கும்னா 25 ல இருந்து 35 குள்ள இருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் அப்படினு சொல்லிட்டு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. போன சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்ஸ் கொடுத்தாங்க. இத்தனை ஸ்டூடண்ட் வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப ஒரே நம்பரா இருந்துச்சானா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் இன்டர்வல் இங்க இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இத வந்து டைரக்ட் மெத்தட்ல இந்த weight-க்கு வந்து மீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. டைரக்ட் மெத்தட் அப்படினா என்ன ஃபார்முலா நம்ம நார்மலா இப்ப யூஸ் பண்ணோம் இல்லையா? இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருந்ததுனா நம்ம எப்படி போடுவோம்? இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இத்தனை நிறைய கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி போடுவோம்? சம்மேஷன் எஃப் எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் தானே போடுவோம். அதுதான் டைரக்ட் மெத்தட். அந்த ஃபார்முலா தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு கொடுத்தத வந்து ஒரே நம்பரை நம்ம மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? இதோடைய மிடில் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போடணும். சோ இப்ப இங்க ஹரிசாண்டல கொடுத்த டேபர் காலத்தை நான் வெர்டிக்கலா போட்டுக்க போறேன். இப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது கிளாஸ் இன்டர்வல் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்கேன்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கேன். சோ இது கிளாஸ் இன்டர்வல், இது ஃப்ரீக்வன்சின்னு போட்டுட்டு டேபர் காலம் வெர்டிக்கலா நம்ம எழுதிக்கலாம். இப்ப பாருங்க கிளாஸ் இன்டர்வல் போட்டு எழுதியாச்சு, ஃப்ரீக்வன்சி போட்டு எழுதியாச்சு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு நம்பரா மாத்தினா இதுக்கு மிடில் நம்பர் கண்டுபிடிக்கணும். சோ மிட் வேல்யூ ஆஃப் x வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா இதோட மிட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். சோ 15 ஐயும் 25 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 40 கிடைக்குமா? 40 ஐ 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 20 கிடைக்கும். சோ அதுதான் இதோட மிட் வேல்யூ. இதோட மிட் வேல்யூ. சோ இதுவும் அதே மாதிரி தான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அது எப்படி? ஈஸியா போடலாம் பாருங்க. 15 க்கும் 25 க்கும் நடுவுல 20 இருக்கும். அதே மாதிரி 25 க்கும் 35 க்கும் நடுவுல என்ன இருக்கும்? 30 இருக்கும். சோ அதே மாதிரி இதுக்கு வந்து 40, இதுக்கு வந்து 50, இதுக்கு வந்து 60, இதுக்கு வந்து 70. சோ நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணாலும் இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால நம்ம ஈஸியா இப்படியே போட்டுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைரக்ட் மெத்தட்னா என்ன வேணும்? சம்மேஷன் எஃப் எக்ஸ் வேணும் இல்லையா? சோ எஃப் எக்ஸ்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி போடணும். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 2s are 8 ஆ? அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கா? 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி 11 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 33 கிடைக்கும். இங்க ஒரு 0 இருக்கு, 0 போட்டுக்கலாம். சோ 19-ஆ 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க நான் சைடுல போடுறேன், 19 × 4 வந்து 9 4s are 36, பேலன்ஸ் 3 1 4s are 4 7 76 கிடைக்குது. இங்க ஒரு 0 இருக்கு, அப்ப 760 நமக்கு வரும். ஓகே. சோ அதே மாதிரி இப்ப இங்க பாருங்க 14 × 5 போட்டுக்கலாம். 5 4s are 20, பேலன்ஸ் 2 1 5s are 5 2, அப்ப 70 கிடைக்கும். இங்க ஏற்கனவே ஒரு 0 இருக்கு, அப்ப 700 நமக்கு வந்துடும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா 2 4s are 14, இங்க ஒரு 0 இருக்கு, இந்த 0 இங்க போட்டுக்கலாம். சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம்மேஷன் எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு 0 இருக்கறனால 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டென்த் பிளேஸ் பாருங்க, 8 + 3 11, 11 + 6 17, 17 + 4 21. இப்ப 1 இங்க போட்டுக்கலாம், இங்க 2 வருமா? 2 + 3 5, 5 + 7 வந்து 12, 12 + 7 19, 19 + 1 வந்து 20. ஓகே. சோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? சம்மேஷன் எஃப் வேணும் இல்லையா? சோ இது வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சம்மேஷன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், எஃப் மொத்தத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா 4 + 1 5, 5 + 9 14, 14 + 4 18, 18 + 2 20. இப்போ பேலன்ஸ் வந்து 2 வருமா? இப்போ டென்ஸ் பிளேஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ 50 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு மீன் கண்டுபிடிக்க போகிறோம் டைரக்ட் மெத்தடில். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் நமக்கு எவ்வளோ வந்தது? 2010 வந்தது. பை சம்மேஷன் எஃப் எவ்வளோ வந்திருக்கு? 50 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 201 நம்ம 5 டிவைட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 டிஜிட் எடுக்க முடியாது, ஏன்னா இதை விட சின்னதாக இருக்குது. அப்போ 2 டிஜிட்ஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ 4 டைம்ஸ் நமக்கு வந்து 20 கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து இதை சப் பண்ணால் நமக்கு 0 ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த 1 இறக்க போகிறோம். ஸோ ஒரு நம்பரை இறக்கிட்டு அப்பையும் இது இதை விட சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே 0 ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பாயிண்ட் வச்சு இங்கே 0
சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். இறக்கியும் சின்னதா இருந்தாலும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டாட் வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம வரும் 5 டேபிள்ல. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோ வந்துருச்சு. அப்ப எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? 40.2 அப்படின்னு சொல்லி நமக்கு மீன் கிடைச்சிருச்சு. ஆனா க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருந்தாங்க? இங்க பாத்தீங்கன்னா வெயிட்ஸ் இன் கேஜின்னு கொடுத்துருக்காங்க. மீன் ஈக்குவல் டு 40.2 kg அப்படின்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். இந்த டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.